நாடு முழுவதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிறுபான்மை மக்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் சர்ச்சுகளை இடித்து சர்ச்சுகள் மீது தாக்குதல், இயேசு சிலையை உடைத்திருப்பது, பாதிரியார்களை தாக்குதல் உள்ளிட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹரித்வார் என்கிற இடத்துல சன்சாத், அதாவது இந்துக்கள் பாராளுமன்றம் என்கிற பெயரில் ஒரு தர்ம நம்ம மடாதிபதிகள்லாம் சேர்ந்து நடத்திருக்கூடிய அந்த மாநாட்டில் மிக கேவலமாக, மிக கொடூரமாக சிறுபான்மை மக்களை தாக்குவது என்கிற அடிப்படையிலே பேசியிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்வோம் என்று பகிரங்கமாக பேசுகிறார்கள். முஸ்லீம் பெண்களை பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்குவோம் என்று பேசுகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் அவர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவோம் என்று பேசுகிற அளவுக்கு ஒரு மதவெறி தலைவிரித்து ஆடுகிற ஒரு நிலைமை என்பது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இது மிகுந்த கவலை அளிக்கிற ஒரு விஷயம். ஒரு மதசார்பற்ற, காலங்காலமாக பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் எல்லாம் இணைந்து வாழ்கிற இந்திய நாட்டில் இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்படி கொலைவெறியோடு இன்றைக்கு தாக்குதலை தொடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். இவ்வளவு நடக்கிற போதும் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி இவைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டனமோ மற்றதோ தெரிவிக்கவில்லை. அந்த ஹரித்வாரில் பேசிய அந்த பேச்சுகளுக்கு வழக்கு போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான வெயிலபிள் வழக்குகளை போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இந்த கொலைவெறிக்கு பின்னால் அரசாங்கமே இருக்கிறது என்பது தான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. எனவே இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கொலைவெறி தாக்குதலை, அதாவது பெரும்பான்மை சிறுபான்மை என்று இந்த மக்களை பாகுபடுத்தி ஒரு கொலைவெறி தாண்டவத்தை நடத்துவதற்கு முயற்சிக்கிற இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எல்லா மதசார்பற்ற கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்களோ, அப்படி இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா மதசார்பற்ற சக்திகளும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்திலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி மாநில கட்சிகளெல்லாம் சேர்ந்து தனி கூட்டணி அமைப்பது என்பதும், இப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய முறையில் பாஜக இன்னைக்கு பலரையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. மம்தா பானர்ஜி அதுக்கு துணை போகிற மாதிரி தான் தெரியுது. எனவே இது ரொம்ப ஆபத்தானது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழகம் எப்படி இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறதோ, அப்படி மதசார்பற்ற கட்சிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிஜேபி என்கிற அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த மதவெறி கூட்டத்தை முறியடிக்க முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொங்கல் பரிசு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா, இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அனைத்து மக்களுக்கும் ஒரு 5000 ரூபாய் மழை வெள்ள சேதத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிதி நெருக்கடி கடுமையாக இருக்குங்கிறது உண்மைதான். தமிழ்நாட்டினுடைய நிதி வளம் என்பது ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அதிமுக அநேகமாக கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. இருந்தாலும் மத்திய அரசு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணமே கொடுக்க மறுத்திருக்கிறாங்க. எனவே மத்திய அரசு இப்போ பிரதமர் கூட 11ஆம் தேதி இங்கே வர்றதா சொல்லியிருக்காங்க, 12ஆம் தேதி. எனவே மத்திய அரசாங்கத்திடம் பேசி அந்த நிதியை வாங்கி இந்த பொங்கல் விழாவை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு அந்த ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிற ஊழல் சம்பந்தமாக பல விசாரணைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கு. இப்போ 2 தினங்களுக்கு முன்னால் பக்கத்தில் இருக்கிற தேனி மாவட்டத்தில் ஒரு 20 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள அரசாங்க நிலங்களை தனியாருக்கு எப்படி பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க என்று அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதிகாரிகள் மேலே உறுதியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கரெக்டு. ஆனால் அதிகாரிகள் தான் எப்படி ஒரு தனிப்பட்டவர்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எப்படி பட்டா போட்டு கொடுக்குறாங்க அரசு நிலத்தை,
எனவே அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது, அதிகாரிகள் மட்டுமே அதை செய்ய முடியாது. அப்போ அந்த அதிகாரிகளுக்கு பின்னாடி இருந்து இதை செய்ய வேண்டும்னு கட்டாயப்படுத்தியது யாரு? ஒரு அரசியல் செல்வாக்குள்ள உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அப்படிப்பட்டவர் யாரும் சொல்லாமல் இந்த 109 ஏக்கர் நிலத்தை அப்படி பட்டா போட்டு கொடுக்க முடியாது. எனவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேறு பல மாவட்டங்கள்லையும் அதிமுக ஆட்சியின் போது அரசு நிலங்கள் இப்படி பட்டா போட்டிருப்பதற்குமானால் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதில் கீழ்மட்டத்தில் இருக்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டு மேல்மட்டங்களில் இருக்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.